காட்டின் இனம் வந்து ஜெமினா பாரியன் சொல்றது. குல மக்கள் கூடியிருக்கிறார். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போகின்றோம் சொன்னால், யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டையில் நடந்த வேள்வி திருவிழாவை தான் இன்று பார்க்க போகின்றோம். அந்த வேள்வி திருவிழா வந்து இரவு 6 மணி தொடக்கம், காலை அதிகாலை 6 மணி வரை வந்து ஆடுகளை வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து தங்களுடைய வீட்டில் கலர்ஸ் லைட்டுகள் போட்டு பந்தரமைத்து வந்து ஆடுகளை பொதுமக்கள் பார்வையிடுவதற்காக வந்து அங்கே கட்டி இருப்பார்கள். அதில் வந்து பாட்டு சத்தங்களும் வந்து ஓங்கி ஒழித்த வண்ணமே வந்து அங்கே இருக்கின்றது. அந்த பாட்டு வந்து இந்த காலொலியில் வந்து பதிவிட இயலாதுன்னு சொன்னதால் காப்பிரைட் பிரச்சனை ஒன்று வரும். அதனாலே வந்து நான் வந்து வெறும் மியூசிக் போட்டிருக்கின்றேன். அந்த அங்கே வந்து கட்டியிருக்கின்ற ஆடுகள் வந்து என்ன விலை போகின்றது, என்ன என்ன ஆடுகள்னு சொல்லி அங்கே போய் பார்ப்போம். வாங்க உறவுகளை இந்த காலொலிக்குள் போகலாம். என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்க முதன் முதல் வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க காலொலிக்குள் போவோம். வணக்கம். நாங்கள் இது நேத்திக்காக வளர்க்குறோம். நேத்திக்காக வளர்த்து பாரம்பரிய வேள்வி, அது பாரம்பரிய வேள்வியை நேத்திக்கிழனுக்காக நாங்கள் வளர்த்து பெரியிடுறோம். பெரியிட்டு அதிலேயே நாங்கள் விடா கொடுத்துட்டு வந்துடுவோம். யாரும் கேட்டால் இது சணல் எதுக்கு? இந்த ஆட்டுக்கு வந்து 7 வயசு, இந்த ஆட்டுக்கு வந்து 5 வயசு. என்ன இனம்? என்ன ஜெமினா? உங்களுடைய ஆடா ஐயா? சரி, வணக்கம். எந்த இடம் ஐயா நீங்கள்? நாங்கள் இங்கே இருக்கிறதோ அங்கிருந்து நாங்கள் பிரான் பெற்று பண்ணதற்கு இது யமுனா பாட்டி நேர்த்திக்காக. என்ன நேர்த்திக்காக ஆட வந்து? எனக்கு நேர்த்திக்காண்டு கேட்டால் ஐயா, இப்போ நான் வந்து இப்போ ஒரு 10 வருஷம் கூடி எங்கள் போட்ட மழையில் கடை வளர்த்துத்தான் நான் ஜாபர பிஸ்னஸாக வேண்டி வளர்த்து விற்கிறையில் அவரை கோவிலுக்கு கொண்டு வர்றவனு ஒன்று போட்டு அவற்றை வாசலுக்கு கொண்டு வந்து பட்டி விற்று போட்டுத்தான் நான் போடுறேன். நான் தான் சொந்தமாக வளர்த்துறேன் கடை. எவ்வளோ காலம்? எவ்வளோ காலம்னு கேட்டால் அது 7 வருஷம். 7 வருஷம் இது 5 வருஷம். ரெண்டு முறை? ஓ, இந்த முறை தான் வளர்ப்பு பிடிச்சது. என்னென்று கேட்டால் என்னால் இயலாது, இந்த முறை தான் வளர்ப்பு வளர்க்குறேன். இனி அடுத்த முறை அவற்றை வாசலில் ஒன்றை பொங்கி போட்டு காசை கொடுத்துட்டு போகிறவங்க இனி என்னால் கடை வளர்க்க இயலாது, பார்க்க இயலாது. இரண்டா பொம்பளை பிள்ளைகளையும் கரைச்சல் கொடுக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் ஆக்கள் உதவி இல்லை எனக்கு பொம்பளை பிள்ளைகள் எல்லாம்.
இது நானும் ஏலத்தில் ரெண்டு பேரும் இல்லை, அப்படியாலும் வட்டி போட்டு பிள்ளையாக கொடுத்துட்டு வாழ்ந்து தாழ்ந்து சொல்லி கொண்டு போவோம். ஏழ மட்டும் நான் இதுவரையில் கிடையாது கூட.
வந்து வா.